எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கும்பகோணம் கெஃபே. இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷல் பார்க்க போகிறோம், அதாவது கார வகைகள். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடியது முறுக்கு. பட் முறுக்கு பண்ணுறது கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸ். நிறைய வந்து அந்த அரிசி உளுந்து இதையெல்லாம் வந்து வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக செய்கிறது, அதாவது ஒரு இன்ஸ்டண்ட்டாக உளுந்த முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்டை பண்ண போகிறோம். தட்டை யூஸ்வலாக வந்து நம்ம அரிசி மாவு கடலை மாவில் பண்ணுறது வழக்கம். பட் வந்து ராகியில் பண்ணுறது இன்னுமே வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாய்ஸ் இல்லைங்களா. அது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லதுன்றதுனால ராகி வச்சு ஒரு தட்டை வெரைட்டி பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. அண்ட் மூணாவதாக நம்ம பண்ண போகிறது வந்து ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடாவையும் நான் வந்து கம்பு மாவு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். இப்போ இப்போது உளுந்து முறுக்கு பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் உளுந்த மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எள், சிறிதளவு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது நான் கலருக்காக சேர்த்துருக்கேன், காரம் அவ்வளோவா எடுக்காது. சிறிதளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா பிசறி விட்டுடுங்க. இதில் வந்து நான் உளுந்த மாவு வந்து கடையில் வாங்கினது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வீட்லேயே 1/2 கப்பு உளுந்தை வந்து லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் 30 கிராம்ஸ் பட்டர் ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வச்சுருங்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதோட தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம். இப்படி கலந்தாப்பில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ டார்க்காக வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலான சில்லி பவுடர், யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மாவாயிடுச்சு, முறுக்கச்சில சேர்த்து முறுக்கு பிழிஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருது முறுக்கு, உடையாமல் கரெக்டாக வருது இல்லையா. இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கணும். எண்ணெயை காய வச்சுட்டு இப்போது நம்ம பிழிஞ்ச முறுக்குகளை அதில் போட்டு வறுத்தெடுத்துடலாம். அட் அ டைம் நிறைய முறுக்கு போட்டுறாதீங்க, ஏன்னா வந்து வேகாமல் போயிடும். 2 2 போட்டுடுங்க. அண்ட் போடுறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி அந்த முறுக்கை வந்து பிழிஞ்சிக்கோங்க. முன்னாடியே ரொம்ப முன்னாடி பிழிஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உடஞ்சி போயிடும். போடுறதுக்கு போடுற டைமில் உடையறப்பிலாயிடும். நல்லா அந்த சொட சொடப்பெல்லாம் போகிற அளவுக்கு முறுக்கை வேக விடுங்க. குறைவான தீ வச்சுக்கிட்டு முறுக்கை வேக விடணும், அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃபுல்லாக அந்த சுட சுடப்பு ஃபுல்லாக போயிடுச்சு இல்லையா. அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான உளுந்து முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராகி தட்டை. அதுக்கு
ஒரு கப் ராகி, அரை கப் அரிசி மாவு, கால் கப் உளுந்த மாவு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். காரம் ரொம்ப எடுக்க வேணான்றதுக்காக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பிசறி விட்டுடுங்க. அப்புறம் கடலைப்பருப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 கிராம்ஸ் பட்டர் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வச்சுருங்க பட்டரை, அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்புறம் சிறிதளவு பெருங்காயம், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். உப்பு வந்து செக் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் சரியாக மிக்ஸ் ஆகாது. இந்த கடலைப்பருப்பு வந்து தட்டையில் மாட்டும் போது ரொம்ப டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுனால கடலைப்பருப்பு இன்க்ளூட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம தட்டையை போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இதுக்கு நான் ஒரு இப்போ தட்டையை போடுறதுக்காக நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவர் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் மேலே எண்ணெயை தேய்ச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு அதோடய பேக் சைடு வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. ஸோ தட் ஈவனாக அது ப்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக இருக்கோ அவ்வளோக்கு க்ரிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா குத்தி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் போடும்போது அது உப்பாமல் வரும், இல்லைனா பூரி மாதிரி உப்பிடும். இந்த மாதிரி மற்ற மாவெல்லாம் சேர்த்து தட்டை பண்ணி வச்சுருங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கணும். அட் அ டைமில் நிறைய தட்டையே போடக்கூடாது. மூணு மூணாக சேர்க்குறேன் நான். இப்போ நிதானமான தீயில் தான் செய்யணும், இல்லைனா கருகி போயிடும். இது எப்படியும் வேகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்காவது ஆகும். பார்த்திங்களா, அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ராகி தட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது யூஸ்வல் தட்டையை விட இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பு முறுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு கம்பு மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு பெருங்காயம். அப்புறம் நான் இன்றைக்கி வீட்டில் வந்து வெங்காயத்தூள் இருக்கிறதுனால அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்
மிளகாய் தூள், காஷ்மீரி chili powder தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன் கலர்க்காக. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயத்தூள் வீட்டில் இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம வெங்காயத்தை அரைச்சிட்டு அதிலிருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை கலந்து விட்டீங்க அப்படின்னாக்கா ரிப்பன் பக்கோடா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இதோட உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சூடாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து ரிப்பன் முறுக்கு பொற பொறன்னு வரும். சில பேர் வந்து வெங்காயத்தை அரைச்சி ஊற்றுவாங்க, சில பேர் வந்து பூண்டை கூட அரைச்சி அதோட சாறு சேர்த்து ஊற்றுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரிப்பன் முறுக்குக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணியை சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்கு இந்த ஒரு இது யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அச்சு ரிப்பன் முறுக்கு அச்சு எல்லா முறுக்கச்சோடையும் வரும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம ஆயிலில் பிழிஞ்சு விட்டுற வேண்டியது தான். குறைவான தீயில் பண்ணுங்க, அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து சீக்கிரமே வெந்துடும், ஸோ ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான கம்பு ரிப்பன் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கும்பகோணம் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐக்கனை தட்டுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. நன்றி, வணக்கம்.